வந்தால் முடியும் தோடா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மயிலாடுதுறையில் மாரடைப்பால் உயிரிழந்த நாகை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் தம்பி டி சத்யேந்திரன் திருவுருவப்படத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கூரை நாடு பகுதியைச் சேர்ந்த மயிலாடுதுறை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவரும் நாகை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளருமான 45 வயதான தம்பி டி சத்யேந்திரன் கடந்த மாதம் 28ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். இவரது திருவுருவப்படத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் திருவிடை மருதூர் ராமலிங்கம், நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நிவேதா முருகன், மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் குத்தாலம் கல்யாணம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலாடுதுறை அருட்செல்வன், பன்னீர்செல்வம், அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரனின் மூத்த மகனான மறைந்த தம்பி டி சத்யேந்திரனுக்கு 2 மகள்கள் உள்ளனா்.